மாவட்டத்தில் கரூர் மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா மும்முனை போட்டியாக இருக்குது. உங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா மும்முனை போட்டி, உங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா மும்முனை போட்டியாக இருக்குது, மும்முனை போட்டியாக இருக்குதுங்க. ஒரு வாய்ப்பு கொடுக்கணும், வளர்ச்சியும் வாய்ப்புகளும் தொடர தமிழும் தமிழகமும் தலை நிமிர மோடியின் கேரண்டி இருக்கு, இனி பயம் எதற்கு? அது மேல பிஜேபி தேவர், அது ஒன்றும் கன்ஃபார்ம் இல்லை. இந்த அம்மா இருக்கிறாங்க, 5 வருஷம் ஒன்றும் செய்யலை பாவேன், கேட்டால் அங்கே கொடுக்கல இங்கே கொடுக்கலன்னு சொல்லுவாங்க. பிஜேபி தான் வராது. இல்லைங்க, நாங்கள் ஜோதிமணி பார்த்து போனதோட எலெக்ஷனாக பார்த்தது தான், நாங்கள் இன்னும் பார்க்கவே இல்லை. பிஜேபிக்கு ஐப்பு அதிகமாக இருக்கும் கேள்விப்பட்டேங்க. இல்லை, மக்கள் மத்தியில் பேசிக்கிற பார்த்தா அப்படி தெரியுதுங்க. நான் 10 வருஷம் நம்ம சாதிக்காது, இப்போ சாதிச்சிட்டோம். அதாவது இந்தியாங்கிறது வெளியில், அதாவது உள்நாட்டு உள்ளே இல்லாமல் வெளியே பார்க்கணும். இப்போ கொரோனாவில் எத்தனையோ அமெரிக்கா டிவால் ஆயிடுச்சு, ரஷ்யா போயிடுச்சு, எல்லாம் போயிடுச்சு, ஆனால் இந்தியா வந்து டிவால் ஆகலை. ஏன்னா தாக்கு பிடிச்சி வந்துட்டோம், கடன் கிடையாது. இப்போ நம்ம வந்து அடுத்த கடன் கொடுத்துருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா அச்சுறுத்தல் நிறையா இருக்குது, சீனா இருக்கான், பாகிஸ்தான் இருக்குது, நிறையா இருக்குது. ஆனால் நம்ம வந்து அவங்க எல்லாத்தையும் அமுத்தி தான் மேலே வந்துட்டுருக்கோம். அப்படிங்கிறப்ப இந்த இதுக்கு முன்னாடி இருந்தவங்க யாரும் பண்ணல. மோடி அரசாங்கம் செய்யுது, நமக்கு அண்ணாமலையும் வந்து இன்னைக்கு கடகை இலக்கால் கூட வந்து எல்லாம் ஏற்பாடு பண்ணி நல்ல முறையை செஞ்சு கொடுத்துக்கிட்டு இருக்கிறாரு. அவங்க தான் வரணும், நம்மளை பொறுத்தளவில். ஆமாம், அண்ணாமலையினுடைய நடைப்பயணத்திலையும் பிரதமருடைய அடிக்கடி விசிட், அவருடைய மக்கள் மேலே இருக்கிற பாசம், தமிழில் வந்து முடிஞ்ச வரைக்கும் தமிழ் இன்னும் சொல்லப்போனால் தமிழ் மொழியில் பேச முடியலையான்னு வருத்தப்படுறாரு. அது இப்போ ரெண்டு கட்சி எடுத்துக்கிட்டோன்னா அதிமுகவும் பணத்தால் விளையாடுது. இது மத்திய கவர்மெண்ட் வந்து மக்களுக்கு செஞ்சதை வச்சு அவங்க போராடிட்டு இருக்காங்க. மத்திய கவர்மெண்ட் வந்து மக்கள் செஞ்சுருக்காங்க, ஏன்னா அது பூரா தடுத்து நிறுத்தினது வந்து திராவிட அரசு. அதிமுக ஆட்சியில் கூட மோடி கிட்ட போய் எடப்பாடி வாங்கிட்டு வந்து எல்லாம் செஞ்சு கொடுத்த ஒரு திட்டமெல்லாம் நிறைய இருக்குங்க. ஆனால் இன்னைக்கு திமுக வந்து வர திட்டத்தை போறாத மத்திய அரசு கொடுக்க திட்டத்தை போற நிறுத்திட்டாங்க. இப்போ இந்த ஊர் எம்பி வந்து கடந்த 5 வருஷமாக இருந்து தொகுதிக்கு எதுவுமே பண்ணலை எதுவுமே பண்ணலை. ஓட்டு வாங்கிட்டு போனவங்க தான் வரவே இல்லை. அந்த இல்லை, வைன் ஷாப்பு இதெல்லாம் எடுத்தால் ரொம்ப நல்லதுன்னா, ப்ளஸ் வந்து இன்னும் மக்களுக்கு எதாவது நல்லது பண்ணணும்னு நினைக்கிறேன். இப்போ இருக்கிற விலைவாசி எல்லாமே அதிகமாக இருக்குது, இன்னும் கொஞ்சம் ஏதோ கம்மி பண்ணாருன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கணும். அவர் அண்ணாமலை சாரோட ஸ்பீச்சு எல்லாத்தையும் கவருது, நிறைய செய்யணும்னு அவர் எதிர்பார்க்குறாரு. மெயினாக மது ஒழிக்கணும்னு சொல்லி பண்ணிகிட்டு இருக்காங்க. மது ஒழித்தாலே பாதி சரியாயிடும்னு நான் நம்புகிறேன், ஏன்னா என் குடும்பம் மதுனால பாதிச்சிருக்கு, அதனால நான் அதை நம்புகிறேன். ஹஸ்பண்டே இழந்துட்டேங்க, என் வாழ்க்கையே போயிடுச்சு மதுனால. இதை விட வேற என்ன இருக்கணும் சொல்லுங்க பார்க்கலாம். மோடி கிட்ட சொல்லி அண்ணாமலை சொல்லி இந்த டிரைவரை பற்றி பேசினான்னு வச்சுங்க, இந்தியாவிலிருந்து டிரைவர்கள் வந்து எங்கேயோ இருந்து எங்கேயோ காஷ்மீர்லேருந்து பொண்டாட்டி புல்லா வீடு காடு எல்லாம் விட்டு குளிச்சும் குடிக்காது சாப்பிட்டும் சாப்பிடாது கொண்டாந்து ஒரு இடத்துல ஒரு இடத்துல மக்களுக்காக மோடி உட்கூந்து போகிற காரு பெட்ரோலே அந்த டிரைவர் தான் கொண்டு வரான். அப்படி சாப்பாடு சாப்பிட்ற முத கொண்டு டிரைவர் தான் கொண்டாந்து இறக்குறான். அப்படி பார்க்கும்போது டிரைவருக்கு ஒரு ஏதாவது ஒரு திட்டங்களை அறிவித்து பண்ணாருன்னா நல்லாயிருக்கும். இன்னும் இப்போ எங்கள் ஊர்லேயே வந்து டாஸ்மாக் கடை வரணும்னு சொல்லி எல்லாம் ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. அவர் வந்து அண்ணாமலை வந்து தடுத்து இப்போ எங்கள் குடியிருக்கிற எங்கள் வீட்டுக்கிட்டே வந்திருந்து அதெல்லாம் நாங்கள்லாம் சொல்லி இப்போ அந்த கடை தடுத்து நிறுத்திக்கிட்டோம். இப்போவே இவ்வளோ தூரம் இது பண்ணுறவங்க இன்னும் ஆட்சிக்கு வந்தால் இன்னும் நல்லது செய்வாங்களே தமிழ்நாட்டுக்கு. எங்களுக்கெல்லாம் வீட்டு வரி வசதி கொடுத்துருக்காங்க, அந்த பட்டா பேரில் வாங்கி கொடுத்துருக்காங்க, நாங்கள் முரசுமாக இருந்தால் கொடுத்துருக்காங்க, லைட் லைன் கொடுத்துருக்காங்க, இப்போ இந்த பைப் தண்ணி கொடுத்துருக்காங்க. மோடி கொடுத்துருக்காங்க அது அப்படியே தான் கலந்துச்சுது. நாங்கள் எங்கள் கவுன்சிலில் வச்சு பேசி எங்கள் வீட்டு வீட்டுக்கு இப்போ தான் கொடுத்தாங்க. மக்களுக்கு வந்து எந்த இது வந்தாலுமே யாருமே இது பண்ண மாட்டாங்க, ஏன் அந்த சூழ்நிலை இருக்குது மக்களுக்கு யாருமே எந்த கட்சி வந்தாலுமே வந்து எந்த சூழ்நிலையுமே எதுவுமே பண்ண மாட்டாங்களே, அந்த சூழ்நிலை எப்போ மாறும்? இந்த சூழ்நிலை இவங்க ஓரளவு டிஎம்கே கவர்மெண்ட் ஓரளவு பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. போதுமான நிதி ஒதுக்கலைனாலும் இவங்ககிட்ட இருக்க சோர்ஸை வச்சு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்னும் அவங்க நிதி அதிகமாக கொடுத்தாங்கன்னா இவங்க செய்கிறது வாய்ப்பு இருக்குது. பிஜேபி வந்து அதுக்கு அடுத்தது கொஞ்சம் இருக்குது, ஆனால் ஓட்டு போடும்போது தான் என்னங்கிறது தெரியும்.
மாறினாலும் மாறலாம். மேபி என்ன மக்கள் சூஸ் பண்ணுறாங்கன்னு தெரியல, யார் பண்ணியிருக்கா வாய்ப்பு கொடுத்தா என்ன பண்ணுவாங்க, வாய்ப்பு கொடுத்து பண்ணலாம். மேபி எல்லாருமே அதை சப்போர்ட் பண்ணணுமே. மூணாவது ஒருத்தவங்க வந்தாங்கன்னா கொஞ்சம் புதுசாக இருக்கும். யார் வந்தாலும் ஏன் பொதுவாக வந்து மக்களுக்கு வந்து ஏன் எந்த கட்சியாக இருந்தாலும் சரி இதை வந்து மக்களுக்கு ஏன் பண்ண மாட்டாங்க? அது அவங்களோட கருத்து, அவங்கள்ட்ட தான் சார் கேட்கணும். நம்ம மக்கள், நம்ம மக்கள் மேலேயும் தப்பு இருக்குது சார், நம்ம மக்கள் மேலேயும் தப்பு இருக்குது சார். பைசா வாங்குறாங்க, ஓட்டு போட சொல்கிறாங்க, அவங்கள அதான் வேலையை பார்க்குறாங்க. நம்ம பைசா வாங்காமல் நான் இவங்களுக்கு தான் ஓட்டு போடணும்னு சொல்லி எல்லோரும் உரிமையாக இருந்து கேட்டோம்னா நம்மளுக்கு ஏதோ ஒரு பெனிஃபிட் கிடைக்கும். எல்லாருமே காசையும் வாங்கிக்கிறோம், ஓட்டையும் போட்டுடுறோம், அப்புறம் என்ன பண்ண முடியும்? மக்கள் போய் கேட்கவும் முடியாது, அதுதான் மக்களோட மைனஸ். அதே மாதிரி சோதனை மணிக்கு தான் ஏதோ எந்த நம்பிக்கையில் சொல்கிறீங்க? அது வந்து எங்கள் தெரு எங்கள் இதில் வந்து தண்ணி டாங்கி கட்டி கொடுத்துச்சு, ரோடு போட்டு கொடுத்துச்சு, இந்த பள்ளிக்கூடத்துக்கு நன்கூடம் இருந்துச்சு, அப்புறம் நிலக்கூடம் கட்டுறதுக்கு ஏற்பாடு இருந்துச்சு. மக்களுக்கு வந்து எல்லாத்துமே நல்லா வந்து செஞ்சு கொடுத்துருக்கு. ஏன் சொல்ல, அஞ்சு வருஷம் ஆச்செல்லாம் இன்னும் இது வரைக்கும் செஞ்சுட்டு அமைச்சரே போய் செஞ்சுட்டு போனாலும் அவரே வரல. கருவுக்கு நன்றி சொல்ல, அவர் எப்படி அந்த அம்மா எப்படி வர இருக்கிற நத்தம்மாடி சமத்து போகிறது தெரியுங்களா, அது அங்கே உள்ளே இருக்கேன். அதுக்கு சொல்கிறேன், அந்த அம்மா போன வாரம் தான் வந்தது. போன வாரம் வந்து புரசண்ட் வந்து வாங்கல் தேசமாக ரிப்போர்ட் பண்ணிடுச்சு, தெருவாக போயிட்டாங்க அங்கே. அதனால் வந்த மக்கள் சலுகை செய்யணுங்க, அதான் நாளை மக்கள் ஓட்டு போடுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. இந்த 50 ஆண்டுகளாக வந்து டிஎம்கே அதிமுக ஆண்டுட்டாங்க, இது வந்து பிஜேபிக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும். கரூரில் வந்து மொத்தத்தில் மோடிக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும். மோடி இல்லைன்னா இன்றைக்கி நாடு இல்லை, இந்தியா இல்லை, உலக தலைவர்களில் மெயின் நம்பர் ஒன்றாக இருக்கார். இந்த குடும்ப கட்சிக்காரன் அவங்க என்ன எல்லாத்தையும் ஆட்டி போடுறாங்க, நல்லா பிடிங்கிடுவாங்க. பொண்ணுண்ணா 1000 கோடி 500 கோடிங்கிறான், எங்கே இருந்துச்சு? இப்போ உங்கள்கிட்ட இருக்குங்களா? உங்கள்கிட்ட பாக்கெட்டில் இருக்கு, என் பாக்கெட்டில் இருக்குது. என் வீட்டில் வேறு 45 ரூபா வச்சுருக்கேன், உங்கள்கிட்ட எவ்வளோ இருக்குங்க? அவர் அண்ணன்ட்டு 55 ரூபா தான் இருக்குது, அவங்ககிட்ட 1000 கோடி 5000 கோடிங்கிறான். இதெல்லாம் என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? பாருங்க, 55 அண்ணன் காலையிலேருந்து சாயந்தரம் ஆட்டோ ஓட்டுறாரு, நான் காலையிலேருந்து சாயந்தரம் வேலை பார்க்குறேன். அவங்களால நிறைய வந்து மக்களுக்கு பாதிப்பு தான் ஜாஸ்தி. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே எங்கள் வீட்டு பக்கத்துலேயே ஃபுல்லாக இது வந்து ரெசிடென்ஷியல் ஏரியா, குழந்தைங்க படிக்கிற பிள்ளைங்க கடைகள் எல்லாமே இருக்குது. அது பக்கத்தில் ஒயின் ஷாப் கொண்டு வரணும்னு சொல்லி ரொம்ப இதாக பண்ணியிருக்காங்க. அப்புறம் இந்த விஷயம் வந்து அவர் அண்ணாமலை காதுக்கு போனோடனே அவர் வந்து இங்கே நீங்கள் ஒயின் ஷாப் திறந்தீங்க அப்படின்னா நான் வந்து கடையில் உட்காந்துக்குவேன்னு சொன்ன ஒரே காரணத்துக்காக அந்த கடை இங்கே வரல. அதுவே எங்களுக்கு பெரிய வந்து ஒரு திருப்தியாக இருக்குது. சரி, இவ்வளோ தூரம் செய்கிறவருக்கு நம்ம ஒரு சான்ஸ் கொடுக்கலாம் அப்படிங்கிற மென்டாலிட்டிக்கு எல்லாருமே வந்துட்டாங்க. அதனால மேபி ஒரு 99% வந்து வாய்ப்பு இருக்கு. தமிழ் மோதர் சொல்றாரு, என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா, மோடி தமிழகத்துக்கு என்ன பண்ணாருன்ற மாதிரி கேட்கிறாரு. அது கேட்கறவங்க கேட்பாங்க, அவர் இல்லைன்னா போச்சுக்கு, ஒண்ணுமே பண்ண முடியாது. மோடி இன்னைக்கு செய்யங்காட்டி தான் நம்ம தமிழ்நாடு கொஞ்சம் ஓடிக்கிட்டு இருக்குது. அவர் இவங்க வாங்கிக்கிட்டு இல்லை இல்லைன்னு ஒரு அக்கா போர் பண்ணிக்கிட்டு எதிர்கட்சிக்காரங்க எல்லாம் போட்டு ரெண்டு பேரும் குழப்பிக்கிட்டு கிடக்குறாங்க, வேற ஒன்றும் இல்லை. அவரும் இப்போ 10 ஆண்டு காலம் ஆண்டுகிட்டு தான் இருக்கிறாரு. வேண்டாம்னா சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க, எல்லாம் வேண்டும் தானே பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ அவங்க தான் வருவாங்க நினைக்கிறீங்களா? அவங்க தான் வருவாங்க. ஆண்டவன் செயல் மக்கள் கையில் இருக்குது. இதை சொன்னதெல்லாம் நிறைவேற்றினா தானே இருந்தாலும் ஓட்டு போடுவாங்க, இல்லைன்னா யாரும் ஓட்டு போட மாட்டாங்க. முன்னாடி ஒரு அறிமுகமுள்ள ஒரு நபர், கண்டிப்பா அவருக்கு வாய்ப்பு இருக்கு. ஒரு செயல்பாடில் நல்லா, அதாவது மக்களுடைய தேவையில் அறிஞ்சு அவர் நிறையா முயற்சிகள் பண்ணிகிட்ருக்காருங்க, செய்ய நிறையா பண்ணுன்ட்டு. இனி அவங்க ஆள் நான் கரூரில் பிஜேபி கவர்மெண்ட் வந்து இது வந்துச்சுன்னா அவங்களுக்கு நல்லா என்ன பண்ணுறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குங்க. மக்களுக்காண்டி நம்ம பிரதிநிதி இது பண்ணிடுவோம், மக்களுக்காண்டி எந்த இதுவுமே பண்ண மாட்டாங்க. மக்கள் வந்துட்டு விழிப்புணர்வாக இருந்து செஞ்சால் பரவாயில்லைங்க. இப்போ எப்படி ஓப்பனாக சொல்லிட்டுங்களா, இந்த அவங்க வர்றாங்க நம்ம போய் நின்னா 100 ரூபா தருவாங்க அப்படின்றதுக்காக தான் போய் நிற்கிறாங்களோ, கொஞ்சம் அவங்களுக்காக போய் நிற்கல, இந்த 100 ரூபா பணத்துக்காக தான் போய் நிற்கிறாங்க. என்னோட என்னையை பொறுத்தவரையில் அப்படி தான் நிற்கிறாங்க. அதான் எப்போ மாறும் ஓட்டுக்கு காசு வாங்கிறதுக்கு தான் அது மாறும். எப்போ வந்து டெவலப்மெண்ட் பண்ணவே இல்லையா 5 வருஷத்தில்? இல்லைங்க, எப்பவும் போல வர்றாங்க, எப்பயும் வருஷத்துக்கு ஒரு ட்ரிப் மாசத்துக்கு ஒரு ட்ரிப் வர்றாங்க, சுத்தம் பண்ணுறாங்க, அது மட்டும்தான். அவங்களுக்கு எம்பி கேட்குறேன், இந்த ஊர் எம்பி தெரியலங்க, அதெல்லாம் நாங்கள் அதெல்லாம் கண்டுக்கிறது இல்லைங்க, அதெல்லாம் கண்டுக்கிறது இல்லை. அதை போய் நம்ம என்ன பெருசாக படுத்தப்போம்?
நம்ம வரோம் வியாபாரத்தை பார்க்குறோன்ட்டு தான் போயிருந்தோம். நம்ம ஓட்டு போட்டு டெவலப் பண்ணுறது இது பண்ணுறோம், ஆனால் வந்து தொகுதி பக்கமே வர மாட்டேறாங்கன்னு அப்படி என்ன இருக்கும்? அது நம்ம என்னங்க பண்ண முடியும், எதுவும் பேச முடியாது இல்லை. அதனால அதை நாங்களும் ரிஸ்க் அவங்ககிட்டலாம் எதையும் ரிஸ்க் எடுத்துக்கிறது இல்லை. சரி, பார்க்க மாட்டுறாங்களா மக்களை? பார்க்குறாங்க, மக்களுமே அதை பற்றி கண்டுக்கிறது இல்லை. பஸ்ஸுக்கு வர்றாங்க, அவங்கவுங்க போயிடுறாங்க, அதை பற்றி பெருசாக நினச்சிக்கிறது இல்லை. நாங்களும் அதை பற்றி பெருசாக நினச்சிக்கிறது இல்லை. அவங்ககிட்ட போய் நம்ம என்ன பேசுறது அப்படின்னு ஒதுங்கி போயிடுறது. அவன் நம்ம என்ன பண்ண முடியும், யாரையும் கேட்க முடியும். இப்போ நீங்கள் கேட்குற மாதிரி யாராவது கேட்டால் பதில் சொல்லலாம், யாருமே கண்டுக்காது போகும்போது நம்ம என்னங்க பதில் சொல்ல முடியும்? எதுவுமே சொல்ல முடியாதுல்ல. அதனால் அதை பற்றி நாங்கள் கேட்டுக்கிறது இல்லை. கேட்டதுனா மாறும், இப்போ கேட்க போகிறீங்க? கேட்கலாம், மாறிட்டும் கேட்கலாம், கேட்கலாம். அப்புறம் என்ன பண்ணுறது? அது அதுக்குன்னு அவங்க முயற்சி பண்ணாங்கன்னா நம்மளும் சொல்லலாம். இப்போ நீங்கள் கேட்குற மாதிரி வந்து கேட்டால் சொல்லலாம், என்னம்மா எப்படிமா இருக்குன்னு கேட்டால் சொல்லலாம். அவங்க கண்டுக்காத போது நம்ம என்ன சொல்ல முடியும்? எதுவும் சொல்ல முடியாது இல்லை. ஸ்ட்ராங்காக இருக்குங்க, இங்கே மூணுமே கொஞ்சம் அளவுக்கு இருக்குங்க. மேலே மோடி தான் வருவாங்க, வேறு ஒன்றும் மாற்றம் இல்லை. உங்கள் ஊரில் கடந்த முறை இருந்த எம்பி என்னென்ன மாதிரி பண்ணியிருக்காரு? நாங்கள் இந்த இப்போ இருந்த எம்பி வந்து டெல்லியில் தான் இது வரைக்கும் பண்ணது எனக்கு ஒன்றும் தெரியலைங்க. ஜெயிச்சிருக்காங்க, ஆனால் பண்ணது எனக்கு இன்னும் வரைக்கும் தெரியாதுங்க. அவங்க டெல்லி தான் அதிகமாக இருப்பாங்க. டெல்லியில் மக்களுக்காண்டி வந்து என்னைக்கு ஆறு நாளைக்கு வருவாங்க, அவ்வளோதான். அதிகம் வந்து செஞ்ச மாரி ஒன்றும் தெரியல. கட்சிக்காரர்கள் எல்லாருமே யாருமே வர்றதே கிடையாது. இந்த எலெக்ஷன் டயத்துக்கு மட்டும் ஒரு மாதத்தை வர்றாங்க, அதுக்கு முன்னாடி வர்றதே கிடையாது. எதுவும் பார்க்குறதும் கிடையாது. மக்கள் எதுவும் போய் கேட்டாலும் கூட நீ காசு கொடுத்தா ஓட்டு போட்டால் சும்மா ஒன்றும் ஓட்டு போடலையே அப்படிங்கிறாங்க. அப்போ அவங்க வந்து ஒன்றும் செய்ய போகிறதில்ல. இந்த சரௌண்டிங்கில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 100 ஏக்கருக்கு மேலே விவசாயத்தை நம்மள ஃபேமிலிங்க தான் நிறைய பேர் இருக்காங்க. அதனால் கண்டிப்பாக அன்னை வந்தாருன்னா எங்களுக்கு ஃபஸ்ட்டு குடிக்கிறதுக்கு நல்ல தண்ணி வேணும், ரெண்டாவது விவசாயம் வேணும். விவசாயம் தான் எங்களோட மூச்சு. கால்நடைகளும் அந்த தண்ணியை குடித்ததுனால நிறைய பாதிப்புக்குள்ளாகி அதையுமே எங்களோட சோர்ஸ் இல்லாத இப்போ வந்து பனியன் கம்பெனிக்கும் டெக்ஸ்டைலுக்கும் தான் எங்கள் வீட்டில் உள்ள ஆம்பளைங்களாகட்டும் பொம்பளைங்களாகட்டும் போகிறாங்க. அதை வச்சு தான் அவங்க குழந்தைங்கள படிக்க வச்சு எங்களோட வாழ்வாதாரத்தை முன்னேற்றோம். எங்களுக்கு பழைய மாதிரி எங்களோட விவசாயம் எங்களுக்கு வேணும், எங்கள் ஊர் நீட்டாக வேணும், அவ்வளோதான். அதுக்காக நாங்கள் வந்து பிஜேபியை சப்போர்ட் பண்ணுறோம். ஒரு நம்பிக்கையோடு இருக்கோம், எங்கள் நம்பிக்கைக்கு அவங்க தான் கரெக்டான ஆளுன்னு நினைக்கிறேன். இப்போ 5 வருஷம் ஜோதி மணி வந்து எம்பி எதுவுமே பண்ணலையா? ஏங்க அவங்க வரவே இல்லைங்க. அவங்க ஓட்டு கேட்க தாங்க வருவாங்க, ஓட்டு கேட்க வருவாங்க. இல்லைன்னா அவங்க கட்சிக்குள்ளே சண்டை போடுறதுக்கு வருவாங்களான்னு எங்களுக்கு தெரியாது. பட் எங்களுக்கு வந்து அவங்க இது நாள் வரைக்கும் இந்த இடத்துல இன்னும் பிரச்சனை இருக்கா? எங்க சாக்கடை கிடையாதுங்க எங்கள் ஊரில். தண்ணி பைப் வந்து தண்ணி வந்து ரெகுலராக வருதா வரலையானே தெரியாது. யார் இருக்காங்க, யார் கேட்குறாங்க, எதுவுமே கிடையாது. இல்லைங்க, நாங்கள் ஜோதி மணி பார்த்து போனதோட எலெக்ஷனாக பார்த்தது தான். நாங்கள் இன்னும் பார்க்கவே இல்லை. 5 வருஷமாக வரல எதுவும் வந்து பார்க்கவும் இல்லை, எதுவும் எங்களுக்கு வந்து சொல்லவும் இல்லை. செய்ய எங்களுக்கு வந்து எதுவும் செய்யல. அதனால் இப்போ ஜோதிமணிக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தோம். இப்போ மறுபடியும் அடுத்து எங்களுக்கு பிஜேபிக்கு நிற்கிற செந்தில்நாதன் கொடுத்துக்கலான்ட்டு ஒரு நம்பிக்கையில் இருக்கிறோம். அவங்க நல்லது செய்வாங்கன்னு சொல்லி ஒரு உறுதியாக ஒரு நம்பிக்கையில் இருக்கிறோம். மத்திய அரசாங்க திட்டங்கள் பெரும்பாலான திட்டங்கள் ஒன்றும் மக்களுக்கு தெரியறதில்லை, தெரியாமல் தான் இருக்குது. அதை வந்து இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தணும், மக்களுக்கு விளம்பரப்படுத்தணும். அது வந்து நம்ம வந்து ஒரு கட்சியை குறை சொல்ல விரும்பலை. ஏன்னா பொதுவாக நம்ம வந்து விளம்பரப்படுத்தணும், அவ்வளோதான். அதான் சொல்லலாம். பிரதமரோட செயல்பாடு எப்படி இருக்கு? ஏன்னா பிரதமரோட செயல்பாடு, நரேந்திர மோடியோட செயல்பாடு எப்படி இருக்கு? செயல்பாடு அற்புதமான செயல்பாடு. இப்படி ஒரு பிரதமர் இந்தியாவுக்கு கிடைச்சது. கடைசி காலத்தில் அவருக்கு வயசு வேறு ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் வயசு இருந்து இன்னொரு 2-3 பீரியட் அவர் பிரதமராக இருந்தால் தமிழ்நாட்டினுடைய ஸ்டேஜே தனி, அதனுடைய நிலைமையே தனி ஆகும். இப்போ அவருக்கும் வயசு 70 தாண்டிடுச்சு. அதனால் இந்த முறை வந்தாலே அவருக்கு அவருடைய செயல்பாடு ஓரளவுக்கு நல்லாவே தெரியும். வளர்ச்சியும் வாய்ப்புகளும் தொடர தமிழும் தமிழகமும் தலைநிமிர மோடியின் கேரண்டி இருக்கு. இனி பயம் எதற்கு?